ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரேவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 18/9/2023. இன்றைக்கி புரட்டாசி 1ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்தல்னா சூரிய பகவான் கன்னியாராசியில் பிரவேசிக்கிறார். நம்ம வந்து சௌரமானம்ன்ற வழக்கத்தை வச்சுட்டு சூரிய பகவான் ஒரு ஒரு ராசியாக பிரவேசிக்கிறத வந்து நம்ம வந்து மாதம் கொண்டாடுறோம். இன்றைக்கி புரட்டாசி 1ஆம் தேதி திங்கக்கிழமை சித்த அமிர்த யோகம். இன்றைக்கி பார்த்தேன்னா திருத்தியை திதி மத்தியானம் வரலாம், இருக்கு ஒரு 11:12 வரலாம். அதற்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி. இன்றைக்கி வந்து விநாயக சதுர்த்தி, ரொம்பவும் விசேஷம். கோபாலகிருஷ்ண கோகுலே மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணார். இதை வச்சுண்டு அந்த அதாவது இந்த விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு பெரிய இயக்கமாகவே மாறித்து. பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சுதந்திரத்திற்கு வந்து மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்தது இந்த விநாயக சதுர்த்தி. மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய இன்றைக்கும் வந்து ஒரு 10 நாள் திருவிழாவாக கொண்டாடுவாள். அதுவும் வந்து அந்த இது அன்றைக்கி பிள்ளையார் வந்து அந்த இதுவை கொண்டு போய் கரைக்க போகும்போது என்டையர் இந்த ரோடு, அதாவது டுவர்ட்ஸ் இந்த அரேபியன் சீல இருக்கக்கூடிய என்டையர் ரோடும் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். பீச் ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். யாருமே எங்கேயும் போக முடியாது. ஸ்தம்பிச்சு போயிருக்கும் என்டையர் பாம்பேவும். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து கொண்டாடிட்டுருக்கா. பெரிய ஏற்றமான விசேஷமான தினம் இன்றைக்கி. அதாவது விநாயகர் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால் பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு. யானை முகன் அப்படின்றதுனால அவருக்கு யானைக்கு உண்டான பலகாரங்கள் எல்லாமும் கொடுத்து எனக்கு வந்து கல்வியை வந்து கொடு, அறிவை கொடு அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு பெரிய விசேஷம். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தாலேயானால் சித்த அமிர்த யோகம் அப்படின்றத சொன்னேன். இன்றைக்கி திங்கக்கிழமை கோச்சார பிரகாரம் எப்படி இருக்குது இன்றைய நாள்னு பார்ப்போம். மேஷராசியில் குருவும் ராகுவும், 4ஆம் இடமான கடகத்தில் வந்து சுக்கர பகவான், சிம்மத்தில் வந்து புத பகவான் இருக்கார், செவ்வாய் பகவான் வந்து கன்னியில் சூரிய பகவானோடு இன்றைக்கி சேர்ந்திருக்கார். இன்றைக்கி பார்த்தாலேயானால் சந்திர பகவான் இன்றைக்கி கார்த்தாலிருந்து, அதாவது இன்றைக்கி சித்ரா நட்சத்திரம் வந்து மத்தியானம் வரலாம், இருக்குது ஒரு 11:12 வரலாம். அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் வருது. சுவாதி நட்சத்திரம் வருது. சுவாதி வந்து நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷமான நட்சத்திரம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். சந்திர பகவான் வந்து துலா ராசியில் இருக்கார். சனி பகவான் வந்து மகர ராசியில் வக்ரகதியில் இருக்கார். கேது பகவானோட சந்திர பகவான் சேர்ந்திருக்கார் இன்றைக்கி. சரி, இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முழுக்க முழுக்க. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். முடிந்தவரை இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிங்கோ. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க, அது நல்லதில்லை. சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் இல்லைன்னா வந்து இது வெள்ள அரளி, இது வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வேறு, சந்தோஷமான நாள். விநாயகருக்கு வந்து இந்த இதுவெல்லாம், அதாவது குழக்கட்டை அதெல்லாம் பண்ணி வச்சு விநாயகருக்கு பெரிய விசேஷமாக நடக்கக்கூடியது. சரி, இன்றைக்கி பார்த்தாலேயான புரட்டாசி மாதம் பிறக்கிறது. சூரிய பகவான் வந்து கன்னியாராசியில் இருக்கார். சந்திர பகவான் வந்து துலாத்தில் இருக்கார். இன்றைக்கி என்ன பெரிய விசேஷம்னா பரிவர்த்தனைகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. இன்றைக்கி இதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை கார்த்தால 7:30 ராவுகாலம், 10:12 யமகண்டம், 1:30 அப்படின்றது வந்து குளிகை. சூலம் வந்து கிழக்கு வந்து வார சூலம். அதுக்கு வந்து தயிர் வந்து பரிகாரமாக சொல்லக்கூடியது. நல்ல நேரம்னு பார்த்தோம்னா கார்த்தால 8-9, 11-1 வரலும், மதியானம் 3-4. நார்மலாக திங்கக்கிழமை வந்து 7:30 ராவுகாலம், என்னடா இவர் நல்லது நேரமும் வந்து 8-9 சொல்கிறார் அப்படின்னா, ஹோரைகளில் பார்த்தாலேயானால் குரு ஹோரை அன்றைக்கி வரும்.
குரு ஹோரை கார்த்தால் வந்து 8-9 வரும். எப்பொழுதுமே ஹோரைகள் வந்து வலுத்தது. அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் ராகு காலம் யமகண்டம்லாம் பார்க்க தேவையில்லை. சுப ஹோரைகள், அதுவும் இயற்கை சுப ஹோரைகள் இருந்ததேயானால் கண்டிப்பாக அது நிச்சயமாக வலுத்தது. சரி, இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். அதாவது பரிவர்த்தனை அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தாலே ஆனால் சூரிய பகவான் கன்னியிலையும் புத பகவான் சிம்மத்திலையும் இருக்க, அதே மாதிரி வந்து துலா ராசியில் வந்து சந்திர பகவான், கடக ராசியில் வந்து சுக்கர பகவானும், ரெண்டு பரிவர்த்தனைகள் இருக்குது. அதாவது சூரியனும் புதனும் பரிவர்த்தனை, சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனைன்னா என்ன அப்படின்னா, இந்த கிரகத்தினுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அந்த மற்ற கிரகமும், அந்த மற்ற கிரகத்தினுடைய ராசியினுடைய இடத்துல வந்து இந்த கிரகமும் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் மாறி இருக்கக்கூடிய இடம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகங்கள் வந்து ஆட்சி பெறக்கூடிய அந்தஸ்து கிடைக்கக்கூடுது. அதாவது இப்போ பார்த்தேன்னா சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா, சிம்மத்தில் வந்து புதனும் சூரியன் வந்து கன்னியிலையும் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் மாறி இருக்கிறதுனால, ஏன்னா சூரியனுடைய வீடு சிம்மம், புதனுடைய வீடு கன்னி, அதனால் வந்து மாறி இருக்கா. இதில் வந்து புதனில் வந்து சிம்மத்தில் இருக்கார், கன்னியில் வந்து சூரியன் இருக்கார். இதனால் ஒருவருக்கொருவர் மாறி இருக்கிறதுனால இது பரிவர்த்தனை யோகம்னு பேர். அதே மாதிரி சுக்கரன் பார்த்தேன்னா கடகத்தில் இருக்கார், கடகத்திற்கு ஆட்சியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதே மாதிரி துலாத்துக்கு ஆட்சியின் அதிபதி, ராசிக்கு ஆட்சியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான். இப்போது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்தில் சுக்கரனும், துலான்னு வீடு துலா அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் வந்து சுக்கர பகவானும் இருக்கிறதுனால, அதாவது சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனையாக. இந்த பரிவர்த்தனையினால் என்ன சார் வரும் அப்படின்னா, பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தான் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து ஆட்சி பெற்றதாக சமம், அதாவது தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறான் ஜோதிட சாஸ்திரத்தில். அதாவது ஆட்சிக்கு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான விஷயம். அதனால் வந்து ஒருத்தருக்கு வந்து ஆட்சி பெற்ற கிரகமாக, இப்போ லக்னமே வந்து இதுவாக இருக்குது, துலா லக்னமாக இருக்குதுன்னா இன்றைக்கி வந்து துலா லக்னத்திலேயே வந்து சுக்கரன் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும். அதனால் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்றால் அது வலுத்து போகிறது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியது. எந்த ஒரு லக்னாதிபதியும் ஆட்சி பெற்று போகிறாள்னா பெரிய ஏற்றத்தை கிடைக்கும். சரி, இதனால் என்ன வரும் அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், நல்ல வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்தினுடைய காரகத்துவம், நல்ல பணவரவு, அந்த மாதிரியான சுகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து பிறந்த ஜாதகத்தில் இருந்ததேயானால் அது வந்து ரொம்ப ஏற்றம். ஏன்னா பிறந்த ஜாதகத்தில் அதுவும் வந்து சுவர்கள் பரிவர்த்தனை அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு என்றைக்குமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு செட்பேக்ஸ்ன்றது ரொம்பவும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. செட்பேக்ஸ் வந்தாலும் ஃபீனிக்ஸ் மாதிரி வந்து இம்மிடியேட்டாக எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது ரொம்பவும் மிகவும் முக்கியம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு உண்டு. அதுவும் எந்த இடத்துல எந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுதுன்றதை பொறுத்தும், சுவர் பார்வை இருக்கான்றதை பொறுத்தும் அது ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இன்றைக்கி வந்து 18-9-2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு பிறகு வந்து உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு உங்களோட வந்து அந்த டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பேசிவிட்டு, அதற்கு பிறகு வந்து உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அதை அசஸ் பண்ணி, இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீரும் அப்படின்றத வந்து அதை தீர்ப்பதற்கு ஒரு சிறிய எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். 11 உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. 18-9-2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 6 இடத்துல
ஆறாம் இடம்ன்றது வந்து ருணரோக சத்துவஸ்தானத்தில் போய் ஆறாம் இடத்துல வந்து கொடிய கிரகம் அல்லன்னா பாவ கிரகம் நிற்கிறது பெரிய விசேஷம். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். இன்றைக்கி வந்து சூரிய பகவான் அங்கே போயிடுறார். அதனால் உங்களுக்கு எதிரின்ற ஒரு பேச்சே இருக்காது. கடன் அந்த கடன்கடன் எல்லாமே வந்து அதுவாக தானாக கம்மியாகும். கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் வந்து உங்களுக்கு வந்து சந்திர பகவான் இருக்கார். அவர் வந்து 4-7 பரிவர்த்தனை வேறு, 5-6 பரிவர்த்தனை வேறு. இன்றைக்கி பெரிய ஏற்றமான நாள். புதிய அதாவது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும். தாயின் உடல்நலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரும். பண வரவு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைக்கி உண்டு. இந்த புரட்டாசி மாதம் முன்னோர்களை வழிபடக்கூடிய மாதம்ன்றதுனால இந்த மாதம் மொத்தம் முன்னோர்களை பொறுத்தவரை எதுவாக இருக்கும். இருந்தாலும் ஜாதக பரிவர்த்தனை பண்ணக்கூடிய நாட்கள் இருக்கும். கல்யாணத்தெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த மாதம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போ கல்யாணம் வந்து உங்களுக்கு வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசி, ரிஷபம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான். ராசிக்கு 3 இடத்துல 3-6 பரிவர்த்தனை. ஒரு மறைந்த கிரகம் இன்னொரு மறைந்த இடத்துல வந்து போய் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். மிகப்பெரிய ஏற்றம். வேலையில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி வந்து சூரிய பகவானும் 5 இடத்துல இருக்கிற 5 இடமும் மிகவும் வலுப்படுறது. 4 இடமும் வலுப்படுறது. உங்களுக்கு வந்து பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 3, 4, 5, 6 இந்த 4 இடமும் வந்து ஸ்ட்ராங்காக போடுறது. ஆட்சி பெற்ற கிரகங்களாக போகிறதுனால நல்ல ஏற்றம் இருக்கும். குரு பகவானுடைய பார்வை 4 இடத்துல உலர்ந்தும் 6 இடத்துல உலர்ந்தும் பெரிய ஏற்றம். ஏன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர்னு உங்களுக்கு மெயில் வரும். வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். கவலைப்படவே வேண்டாம். இன்றைக்கி ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு 18 தோப்புக்கரணம் போட்டுட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான். புத பகவான் 3 இடத்துல இருந்தாலும் 3, 4 பரிவர்த்தனை ஆறுது. அது தவிர வந்து புத பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கார். அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்றைக்கி சந்திர பகவானும் 5 இடத்துல 2, 5 பரிவர்த்தனையாக இருது. அதாவது 2, 5 பரிவர்த்தனை குரு பகவானால் பார்க்கப்படுறது. இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம். அதை தவிர 7 இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். காதல் கல்யாணங்கள் இன்றைக்கி நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் சம்மதத்துடன் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 11 இடத்துல சப்தமாதிபதி, குடும்ப அதிபதியும் 5 அதிபதியும் பரிவர்த்தனை. எதை நினச்சிங்கனாலும் காதலுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி பெற்றோர்கள் சம்மதத்தோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிருஷ்ணரை போய் வேண்டிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு 6 கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான். 4 இடத்துல இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், பொருள் வளத்தில் நல்ல ஏற்றம். ஏன்னா 2 அதிபதியும் 3 அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். நல்ல ஒரு ஏற்றமான நாள். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சப்தம் வந்து ரொம்ப வலுத்து போயிருக்கு. சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாத்திரி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் சுவாதி நட்சத்திரம் வேறு. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. சிம்மராசி, மகம், பூரம், முத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். இன்றைக்கி ராசிக்கு 2 இடத்துல இருக்கார். ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறார். பெரிய ஏற்றம். உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா 3 இடம் முயற்சி ஸ்தானாதிபதி, 12 அதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். அதனால் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரிப்ளை வரும். இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்ளை வரும். அதன் மூலியமாக நிச்சயமாக வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போட்டு ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க. மஞ்சள் கலர் கையில் வச்சுக்கோங்க.
கன்னி ராசி, உத்திரம் அஸ்தம், சித்திரை, இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதபகவான் ராசிக்கு 12 இடத்துல, ராசியில் சூரிய பகவான் பரிவர்த்தனை பற்றி ஆட்சி பெற்றதற்கு சமம், 12 இடம் வலுப்பெற்று போகிறது குரு பகவானால், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, திடீர் பண வரவுகள் வரும், உங்களுக்கு 2 அதிபதி 11 அதிபதி பரிவர்த்தனை, யார் அதாவது பெரிய விசேஷம் இன்றைக்கி, உங்களுக்கு திடீர்னு பணம் வந்தது தேரும் இன்றைக்கி, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் வரும், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தாலேயானால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மிகப்பெரிய நிலம், பேச்சினாலே எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பூந்தமல்லியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், ஒரு 4 முழம் மல்லிப்பூ வாங்கி போட்டு வாங்க, கையில் வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. 11 நாளில் உங்கள் ஏ டு இசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அரிசியம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு 10 இடத்துல, 10 அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகம், பெரிய ஏற்றம். இதில் என்ன பார்த்தாலேனால் அதே மாதிரி 11 அதிபதியும் 12 அதிபதியும் பரிவர்த்தனை, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு, திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, திருமணத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஜாதகம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, அடுத்த மாதம் ஐப்பசியில் கல்யாணம் வச்சுன்னுலாம், நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி சந்திரனும் உங்களுடைய ராசியில் இருக்கார், பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கார், 10 அதிபதி ஆட்சி, புதிய சிந்தனை வரும், தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க, ஏன்னா சுவாதி நட்சத்திரம், கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, விசாக மனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 11 இடத்துல இருக்கார். 11 இடத்துல செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில், சூரிய பகவான் 10 இடத்துல, ரொம்ப யோகமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. ஏன்னா 11 இடம் வலுத்து போயிருக்கு, 12 இடம் வலுத்து போயிருக்கு, 9 அதிபதி பரிவர்த்தனை வேறு, நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும், 9, 10, 11, 12 எல்லாமே ஆட்சி பெற்றிருக்கிறாங்களா போகிறது, 8, 9, 10, 11, 12 7 8, 9, 10, 11, 12 எல்லாம் ஆட்சி பெற்றிருக்கிறாங்களாவே போயிடுறது. குருவினுடைய பார்வையும் இருக்குது, தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், கேட்ட இடத்துல பைசா வரும், கேட்ட இடத்துல ஆர்டர் வரும், எடுத்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, எல்லா முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு நெய் விளக்கு போடுங்க, கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி, மூலம் பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5 இடத்துல இருக்கார். இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6, 7, 8, 9, 10, 11 இது அப்படியே ஒரு 6 இதுவும் வந்து அப்படியே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதற்கு சமமாக இருக்குது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பார்த்தாலன்னா 11 அதிபதி வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வந்தே தீரும். ஏன்னா 8, 11 பரிவர்த்தனை ஆகிருக்கிறது பெரிய ஏற்றம், 9, 10 பரிவர்த்தனை, பண வரவு அபரிமிதமாக இருக்கும், பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, புதுசாக வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும், வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம விட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7th 10th பரிவர்த்தனையில் பெரிய ஏற்றம் இருக்கும். 7, 10 அதிபதிகள் பரிவர்த்தனைனா எதிர்பாலனத்துறை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரவு வரும். புதுசாக வந்து தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பாண்டிச்சேரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். 12 இடத்துல பண விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் இன்றைக்கி
உங்களுடைய ராசிக்கு 6-9 அதிபதி பெரிய ஏற்றத்தோடு பரிவர்த்தனை இருக்கா, 7-8 அதிபதிகள் பரிவர்த்தனை, நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. குருபகவானால் பார்க்கப்படுற சம சப்தமத்தை பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் உண்டு. வேலைக்கு பார்த்துட்டு இருக்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு செய்தி வரும், வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து யாராவது இது கொடுப்பா, அதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுப்பா, அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மீனராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2 இடத்துல இருக்கார். இன்றைக்கி பார்த்தேன்னா சமசப்தமத்தில் சூரிய பகவான் வந்துடுறார், பரிவர்த்தனை யோகம் அம்மையிறது பெரிய ஏற்றம், எதிர்பாலனத்தை ஒரு மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும். உடல் நிலையில் சற்று தொய்வு இருக்கும், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை இன்றைக்கி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம காலம் வேறு, அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும், வெளிநாட்டின் மூலியமாக பணவரவு இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க, அவருக்கு வந்து ஒரு சந்தன காப்பு போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. லோகாசமஸ்தா சுகினோபவந்து, நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11ஆம் நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.